அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அஞ்சரி தும்பி இலக்கிய வட்டம் நிகழ்த்துகிற இந்த இலக்கிய கலை உலாவில் என்னை பேச அழைத்ததற்கு முதலில் இந்த இலக்கிய அமைப்பினுடைய அமைப்பாளர்களுக்கு, மிகவும் குறிப்பாக பேராசிரியர் வினோத் அவர்களுக்கு என்னுடைய பணிவான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை அறிமுகப்படுத்தியவர் எங்க ஊர்க்காரனா பணியிடத்துக்கார், சிவகாசி சார்ந்தவர். அன்பின் மிகுதியால் கொஞ்சம் கூடுதலா சொல்லியிருப்பாரு, அதெல்லாம் நீங்க பொருட்படுத்த வேண்டாம். நம்ம வந்து இப்ப நேரடியாக விஷயத்துக்குள்ள போயிடலாம்னு நினைக்கிறேன். உதயசங்கரின் கதை உலகம் அப்படிங்கிறது என்னோட தலைப்பு. ஒரு 30 வருடங்களுக்கும் மேலாக இலக்கியத்தில் மிக தீவிரமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய என் பிரியத்துக்குரிய நண்பர் வந்து உதயசங்கர். நண்பர் என்பதற்காக மட்டுமல்ல, தீவிரமாக என் கடன் பணி செய்து கிடப்பதே என்பதை தாண்டி வேறு எதை எந்த நோக்கமும் அற்று மிக தீவிரமாக இலக்கியத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான இலக்கிய ஆளுமை உதயசங்கர். அவர் சிறுகதைகள், மொழிபெயர்ப்பு, குழந்தை இலக்கியம் என்று பல்வேறு துறைகளில் மிக முக்கியமான பங்களிப்பை தமிழ் இலக்கியத்திற்கு தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டே இருப்பவர். உங்க எல்லாருக்கும் தெரியும், 90களில் வந்து ஒரு முக்கியமான பழமொழியே கூட உண்டு. என்ன அப்படின்னா, ஒரு கல் எடுத்து கோவில்பட்டி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எரிஞ்சிங்கன்னா அந்த கல் விழுகிற இடத்துல இன்னொரு எழுத்தாளர் இருப்பான், அவன் அந்த கல் எடுத்து எரிஞ்சானா அந்த கல் கட்டாயம் இன்னொரு எழுத்தாளன் மேலதான் விழும். இப்படியான ஒரு 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 விதமான சொல் வழக்கு அப்படிங்கிறது வந்து கோவில்பட்டி மட்டும் இல்ல, தமிழ்நாடு முழுக்க இருந்த காலம். அந்த காலத்துல இலக்கியத்துக்குள்ள எழுத வந்தவர் வந்து உதயசங்கர். யாவர் வீட்டிலும்ங்கிற தன்னுடைய முதல் சிறுகு, இப்ப வந்து இவ்வளவு ஒர்க்குக்கு நடுவில், இவ்வளவு வேலைக்கு நடுவில் நான் வந்து அவருடைய எல்லா பணிகளையும் பேசுவதை விட அவருடைய மிக முக்கியமான பங்களிப்பான சிறுகதைகள் குறித்து பேசிடலாம், அவருடைய சிறுகதைகளை குறித்து பேசிடலாம்னு நினைக்கிறேன். யாவர் வீட்டிலும் மறதியின் புதை சேரு, கண்ணாடி சுவர்கள், ஒரு விளக்கும் இரண்டு கண்களும், இப்படி ஒரு 10க்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுப்புகள் எழுதியிருக்காரு. தோராயமாக 100 சிறுகதைகள் எழுதுது. எனக்கு தெரிஞ்ச இது மிக முக்கியமான தமிழ் இலக்கிய உலகத்திற்கு, மிகவும் குறிப்பாக சிறுகதை இலக்கியத்திற்கு உதயசங்கரனுடைய மிக முக்கியமான பங்களிப்பு என்று நான் நினைக்கிறேன். ஆகவே என்னுடைய பேச்சை நான் எப்படி வடிவமைத்துக் கொள்கிறேன் என்றால், உதயசங்கரனுடைய சிறுகதைகளை பற்றி பேசுவது என்று நான் வடிவமைத்துக்கிறேன். இந்த 10 சிறுகதை தொகுப்புகளுக்குள்ள பல்வேறு விதமான போக்குகள், பல்வேறு விதமான மாற்றங்கள், முதல்ல அவர் எழுதின யாவர் வீட்டிலும் போல இல்லை, இப்ப வந்திருக்கக்கூடிய 2020 எழுதி கொண்டிருந்த 2020 எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளருங்கிறது ரொம்ப முக்கியமானது. அவரை பொறுத்தவரை இப்ப துண்டிக்கப்பட்ட தலையில் சூடிய ரோஜா மலர் என்கிற அவருடைய 2020 வந்திருக்கிற புதிய தொகுப்பை வந்து என்னுடைய பேச்சின் பெரும்பான்மையான பகுதிகளில் எடுத்துக்கிறேன். இந்த இந்த இடத்திற்கு, அந்த கதை, அந்த சிறுகதை தொகுப்பு இடத்திற்கு அவர் வந்து சேர்ந்திருந்த ஒரு பாதையை ஞாபகம் ஊட்டுவதற்கு அங்கொன்றும் இங்கொன்றுமாக அவருடைய தொகுப்புகளில் இருந்து சில விஷயங்களை மட்டும் உங்களுக்கு சொல்லலாம் நான் நினைக்கிறேன். மறதியின் புதை சேரு அப்படின்னு ஒரு தொகுப்பு, அந்த தொகுப்புல தலைப்பு கதையா இருக்கக்கூடிய மறதியின் புதை சேர ரொம்ப முக்கியமான கதை. என்ன அப்படின்னா, மனித குலம் நுட்பமான கலைஞர்களை, நுட்பமான வேலை செய்கிறவர்களை பொருட்படுத்துவதில்லை. இங்க வந்து இந்த உலகம் பணத்தால் தான் மதிப்பிடப்படுகிறது, உறவுகளே பணத்தால் தான் மதிப்பிடப்படுகிறது. மனிதர்கள் தாய்க்கும் மகனுக்குமான உறவு, அண்ணனுக்கும் தம்பிக்குமான உறவு, அப்பாவுக்கும் மகளுக்குமான உறவும் கூட பணத்தின் அடிப்படையிலேயே தான் நிர்ணயிக்கப்படுகிறது, அதுதான் யதார்த்தமாக இருக்கிறது. பணம் சம்பாதிக்காத மனிதர்களை, வெறும் கலாபூர்வமான வேலைகளை மட்டும் செய்கிற மனிதர்களை இந்த உலகம் துச்சமாக மதிக்கிறது என்பதை நுட்பமாக மறதியின் புதை சேரு கதையில் உதயசங்கர் நமக்கு கடத்துகிறார், வாசகனுடைய மனதிற்குள் கடத்துகிறார். என்ன முக்கியம், அந்த அந்த கதை வந்து ஒரு நீண்ட கதை. நான் எல்லா கதைகளையும்
வாசிப்பதற்கான ஒரு மனநிலையை உங்களுக்கு உருவாக்க விரும்புகிறேனே தவிர கதைகளை முழுவதையும் சொல்வது என் நோக்கம் அல்ல. என்னுடைய இந்த பேச்சினுடைய மிக முக்கியமான நோக்கம், நீங்கள் இந்த உரையாடல் நிறைவு பெற்ற பிறகு உதயசங்கரின் கதைகளை தேடி படிக்க வேண்டும் என்கிற ஒரு மைய நோக்கோடு தான் என் உரையை நான் வடிவமைத்துக் கொள்கிறேன். உலகநாதன் என்கிற ஒரு கதாபாத்திரம், அது கதை சொல்லி கொண்டிருப்பவனுடைய மாமா. இவர் ஒரு கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச பிறகு, குழந்தை குட்டியெல்லாம் இவருக்கு வந்த பிறகு, உலகநாதன் மாமாவை பாக்குறதுக்காக எங்க போயிட்டு இருக்காருன்னா திருநெல்வேலிக்கு போய்கிட்டு இருக்காரு. உதயசங்கர் கரிசல் காட்டில் எழுதுகிற எழுத்தாளர். கோவில்பட்டி என்பது ஒரு கரிசல் நிலத்தினுடைய தலைநகரம். அங்கு எழுதி கொண்டிருந்தாலும் கூட இவருடைய கதைகள் எல்லாம் கரிசல்ல இருந்து துவங்கி நெல்லைக்கு பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும் பெரும்பாலான கதைகள். நான் கூட நினைப்பேன் இவரை கரிசலுக்கும் தீரவாசத்திற்கும் தொடர்புடைய ரெண்டுக்கும் பாலமாக இருக்கக்கூடிய எழுத்தாளர்னு சொல்லணும் அப்படின்னு நான் அடிக்கடி நினைப்பேன். ஒரு இவருடைய புத்தகத்துக்கான பின்னட்டை குறிப்பில் கூட கீராவே அதை சொல்லியிருந்தது எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியமா இருந்தது. இந்த உலகநாதன் மாமா பார்க்க கதை சொல்லி நெல்லைக்கு போய்கிட்டு இருக்காரு. நெல்லைக்கு போயிட்டு இருக்கும்போது அவருடைய பழைய நினைவுகளின் வழியாக இந்த கதை நகருது. இந்த உலகநாதன் மாமாய கல்யாணம் முடிச்சு புதுசா வீட்டுக்கு வந்தப்போ பெருசா அந்த குடும்பத்துல யாரும் அவர்கிட்ட அவ்வளவா பேசல. ஒரு கல்யாணம் முடிஞ்சு 15 நாள் கழிச்சு ஒரு பெரிய விஷயம் வெளிவருது. அந்த உலகநாதனுக்கு யாரோ சொல்லியிருக்காங்க, இந்த வீடு வசதியான வீடு, உன்னை வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கிடுவாங்க, நீ பெருசா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்திருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் அவர் அந்த வேலையை விட்டுறாரு, ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருந்த சின்ன வேலையை. கொஞ்ச நாள் கழிச்சு வந்து, என்ன இப்படி வீட்டிலேயே உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கீங்க, வேலைகளுக்கு போறது இல்லையா அப்படின்னு அவங்க சொல்லும்போது தான் அவர் சங்கடப்படுறாரு. ரொம்ப மென்மையான குணம் உடையவர், ரொம்ப மென்மையாகவே பழகிறார் எல்லாரோடையும். பையன், இந்த கதை சொல்லி வந்து சின்ன பையன், பள்ளிக்கூட பையன், ஒரு நாள் வந்து நீ போய் அந்த மாடியில் இருக்கக்கூடிய அறையில் போய் துண்டை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லும்போது, இவங்க வந்து அவன் மேலே போகிறான், கட்டில் கீழே தேடி பார்க்குறான், கிடைக்கல துண்டு. கட்டில் கீழே பார்க்குறான், கட்டிலுக்குள்ள விதவிதமான பொம்மைகள், ஆச்சரியப்பட வகையில் வந்து பெயிண்ட் அடித்தது, சின்ன சின்ன கப்பல், சின்ன சின்ன பொம்மைகள், அதில் வண்ண அதில் ஈர்க்குச்சியில் விளக்கமாட்டு குச்சியில் அதை மாட்டி வச்சு அவ்வளோ அழகான வசீகரமான பொம்மைகள், பெரிய ஆச்சரியமாயிரு. அதை எடுத்துகிட்டு போய் அவனுடைய நண்பர்கள்ட்டெல்லாம் காட்டுறான். அதுக்கு பிறகு மாமாவுக்கும் இவனுக்குமான உறவு ரொம்ப நெருக்கமாயிருது. ஆச்சரியமான விஷயம், பிறரோடு இருக்கிற போது இருக்கக்கூடிய உலகநாதன் மாமா இல்லை இவர். அவர் பொம்மை செய்கிற போதும், இவனோடு உறவு கொள்கிற போதும், இவனோடு நெருக்கமாக இருக்கிற போதும், இவ ஆச்சரியமாக அது வேற ஒரு மாமா அப்படிங்கிறது இவனுக்கு புரிய வருது. இருவருக்குமான பந்தம் வந்து ரொம்ப நெருக்கமாயிருது. தொடர்ச்சியாக வந்து இப்போ மாமா அப்புறம் ஒவ்வொரு இடத்துக்காக போறாரு, எங்கே வேலைக்கு போனாலும் நிற்க மாட்டேங்கிறார், எந்த வேலையிலையும் தரிக்கிறது இல்லை, கால் தரிக்காத மனுஷன், சுற்றி சுற்றி வந்து மறுபடியும் பொம்மைகளுக்குள்ளேயே கை வைக்கிற ஒரு ஆள். உலகநாதன் மாமா அவன் நினச்சிக்கிட்டே தான் இவர் போகிறாரு. இவருக்கு போகிறவருக்கே 30 வயசுக்கு மேலே. அவர் அங்கே போய் பார்க்க போகும்போது அவர் எங்கே என்ன மாமா அப்படின்னு கவனிக்கும்போது அவருடைய பேச்சு சுவாரஸ்யம் எல்லாமே குறைஞ்சி போயிடுது. திடீர்னு ஓடி வந்து உனக்கு கட்டி பிடிச்சாரு, எடே இப்போ தான் உனக்கு வர்றதுக்கு நேரம் தெரிஞ்சாடே அப்படின்னு சொல்லி கட்டி பிடிக்கிறாரு. உடம்பு முழுக்க பலசரக்கு கடை வாசம் வருது. இப்போ என்ன இவர் பார்க்குறாரு, என்ன மாமா எப்படி இருக்கீங்க அப்படின்னு இவனுக்கு வந்து உற்சாகமாயிருது. மாமா அப்படின்னு கொஞ்சம் பேப்பரை எடுத்து கொடுத்து, அந்த 30 வயசையும் இந்த உலகம் குழந்தைமையை தொலைத்து கொண்டிருக்கக்கூடிய உலகம், எல்லா மனிதனுக்குள்ளும் வந்து ஆள் மனதில் இருக்கக்கூடிய குழந்தைமை விழித்து கொள்கிற பொழுதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமானது. இவன் வந்து அந்த பேப்பரெல்லாம் கொடுத்து காகிதங்கள் எல்லாம் கொடுத்து பொம்மை செஞ்சு விடுங்க மாமா அப்படின்னு அவர் பொம்மை செஞ்சுக்கிட்டே இருக்காரு. செஞ்சு செஞ்சு பார்க்குறாரு எல்லா பொம்மையும். கடைசியில் ஒரு கட்டத்தில் பலசருக்கு கடை பையாவே வந்து சேருது. மனிதர்கள் நீங்கள் வந்து சாப்ளின் வந்து அவருடைய மாடர்ன் டைம்ஸில் வந்து தொழிலாளி வந்து பலச்சக்கரத்தினுடைய ஒரு பாகமாகவே பெல்ட்டை போலவே மாறிடுவான்னு காட்சிப்படுத்தினது தான் எனக்கு அந்த கதையை ஒவ்வொரு முறை வாசிக்கும் போதும் தோணும். மனிதர்கள் வந்து கலை நுட்பமாக பழகி கொண்டிருந்த புதிதாக தனக்கே ஆன தனித்த கலைகளை உருவாக்கி கொண்டிருக்கிற இந்த தனித்த மனிதர்களை மனித வாழ்க்கைக்கு பெரும் பங்களிப்பு செய்யாத அந்த கலையை, மிகவும் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் பணம் சார்ந்த எந்த மதிப்பும் இல்லாத அந்த நுண் கலைகளை இந்த உலகம் ரசிப்பதில்லை. அது அவனை காயடிக்கிறது, அவனுடைய கலையை அவனிடமிருந்து பிடுங்கிக் கொள்கிறது. அவன் கலையை தொலைத்து, தனக்கே ஆன அந்த கலையை தொலைத்து
வெற்று மனிதனாக மாறிவிடுகிறான் என்பதுதான் அந்த மறதியின் புதைசேர். இவனுடைய ஞாபகத்தில் இருந்த மறதி மீட்டெடுத்து வருகிறது. ஆனால் துரதிருஷ்டவசமாக உலகநாதன் மாமாவினுடைய மனதில் இருந்த அந்த பொம்மை செய்யக்கூடிய அந்த திறன், தனித்திறன், அவர் கையை விட்டு மனதை விட்டு வெகுவாக விலகி போயிருக்கிறது. நுண் கலைஞர்களை இந்த சமூகம் சாபமிட்டு அவர் கலைகளை அவர்களிடமிருந்து பிடுங்கிக் கொள்கிறது, எல்லாவற்றையும் பணத்தால் மதிப்பிடுகிறது என்கிற மிக நுட்பமான கதையாக நான் வந்து இந்த கதையை வந்து பார்க்குறேன். நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி வந்து நான் துண்டிக்கப்பட்ட தலை சூடிய ரோஜா மலரை தான் நோக்கி தான் என்னுடைய கதையை நகர்த்த விரும்புகிறேன். இன்னொரு முக்கியமான கதை வந்து கேட்காத அசரீரி அப்படின்னு ஒரு கதை இருக்கு. நீங்கள் காந்தியை குறித்து எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கு. மகாத்மா காந்தியை குறித்து எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்கு. ஒவ்வொருவரும் யாரடுத்து தழுவி கொண்டாலும் விரிந்த மார்பை, அவருடைய அந்த பூஞ்சையான உடலை தருகிற மகான் வந்து மகாத்மா காந்தி. நீங்களும் தழுவி கொள்ள முடியும், யாரும் தழுவி கொள்ள முடிகிற ஒரு வசீகரன் வந்து மகாத்மா காந்தி. மகாத்மா காந்தியினுடைய மரண நாட்கள் இருக்கு இல்லையா, கடைசி மகாத்மா காந்தி இந்த உண்ணாவிரதத்தில் நாதுராம் கோட்சேவினால், நாதுராம் விநாயக் கோட்சேவினால் படுகொலை செய்யப்பட்ட அந்த நிமிடத்தை உலகில், மிக குறிப்பாக இந்தியாவில் பலரும் எழுதி பார்த்திருக்கிறார்கள். பால் சக்காரியா கூட இதுதான் என் பெயர் என்று கோட்சே என்ன நினைக்கிறான் என்று ஒரு குறு நாவலே எழுதியிருக்கிறார் மலையாளத்தில். இவ உதயசங்கர் கேட்காத அசரீரி அப்படின்னு ஒரு கதை இருக்கிறார். கேட்காத அசரீரின்னு இது வந்து காந்தியே பேசிக்கொள்கிறார். காந்தி படுகொலை செய்வதற்கு முன்பாகவே காந்திக்கு தெரியும் தான் நிச்சயமாக படுகொலை செய்யப்பட்டு தான் நான் இறக்கப் போகிறேன் என்று என்னுடைய அந்தராத்மா எனக்கு சொல்லி கொண்டே இருக்கிறது. அந்த நாளை நான் எதிர்பார்த்திருக்கிறேன் என்று காந்தி திரும்ப திரும்ப அடிக்கடி சொல்கிற விஷயம். மிகவும் குறிப்பாக தன்னுடைய மகள் மனுவிடம் திரும்ப திரும்ப சொல்வது, நான் நிச்சயமாக படுகொலை செய்யப்படுவேன், யாரால் என்பதுதான் என்னுடைய மிக முக்கியமான கேள்வியாக இருக்கிறது என்று அவர் திரும்ப திரும்ப சொல்றார். இந்த புள்ளியில் இந்த கதை நகர்கிறது. காந்தியை அவர் கோட்சே படுகொலை செய்கிறான். காந்தி இறந்து போக விரும்பிய காந்தி அந்த நிமிடத்தில் தான் இறந்து போக கூடாது என்று நினைப்பதாக எழுத்தாளர் கதை சொல்கிறார். ஏன் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி. காந்தியை படுகொலை செய்த நாதுராம் கோட்சேனுடைய கண்களும் காந்தியின் கண்களும் சந்திக்கிறது. அந்த கண்களில் இருக்கக்கூடிய வன்மத்தை காந்தி கண்டுவிடுகிறார். அந்த பல்லிங்கு போல அசையாத உருப்பல்லிங்கு போல இருக்கக்கூடிய அந்த கண்களுக்கு இருக்கக்கூடிய வன்மம், அந்த கண்களுக்கு கூடிய மனித விரோதம், அந்த கண்களுக்கு கூடிய வஞ்சனை அந்த கண்களுக்கு மட்டுமே சொந்தமானதில்லை. இந்த கண், இந்த உடல், நாதுராம் கோட்சே என்கிற உடல் ஒரு மிக மோசமான தத்துவத்தால் வளர்த்தெடுக்கப்பட்ட ஒரு உடல், தத்துவத்தால் வளர்த்தெடுக்கப்பட்ட கண் என்பதை எழுத்தாளர் கண்டுபிடித்து சொல்கிறார். அப்போது மகாத்மா காந்தியுடைய மனதில் எப்போதும் கேட்கக்கூடிய அந்த கடவுளின் அசரீரி கேட்கவே மறுக்கிறது. அவர் ஆசைப்படுகிறார், புரிந்து கொள்கிறார், நான் நீண்ட நாள் வாழ வேண்டும், இந்த விஷ செடிகளில் இருந்து மனித குலத்தை மீட்கெடுக்க வேண்டும், நாதுராம் கோட்சே மாதிரியான மனிதனை உருமாற்றிய அந்த விஷ கருத்துக்கள் இந்தியாவில் பரவுவது நிச்சயமாக இந்த உலகத்திற்கு, நான் நேசித்த இந்திய மண்ணிற்கு பொருத்தமாக இருக்காதே என்று காந்தி அச்சப்பட்டு கவலைப்பட்டு உயிரை இழக்க மறுத்து அந்தராத்மாவோட கடவுளோடு பேசி பார்க்கிற மாதிரியான ஒரு கதை. இங்க சமகாலத்தினுடைய அரசியலுக்கு, சமகாலத்தினுடைய இலக்கிய நிகழ்வுகளுக்கு முகம் கொடுக்கிறது தான் ஒரு கலைஞனுடைய மிக முக்கியமான பணி. ஒரு வரலாற்று ஆய்வாளன் சென்றடைய முடியாத இடத்தை ஒரு புனைவெழுத்தாளன் மிக எளிமையாக சென்றடைந்து விடுவான். வரலாற்றாய்வான் காந்தி படுகொலை செய்யப்பட்டார், காந்தியை கொன்றது ஒரு இந்து என்கின்ற வானிலை செய்தியின் அறிவித்தது என்றுதான் எழுதிவிட முடியும். ஆனால் காந்தியின் மனதில் என்ன இருந்தது என்பதை கண்டுபிடிக்கிற ஒரு பேராற்றல் கொண்டவன் கலைஞனாக மட்டும்தான் இருப்பான். மிக அற்புதமான வரலாற்று விஷயங்களில் பயணம் செய்கிற எழுத்தாளன் உதயசங்கர். நீங்க இதேதான் இந்த தொகுப்புக்குள்ள, நான் துண்டிக்கப்பட்ட தலையில் சூடிய ரோஜா மலர் தொகுப்புக்குள்ள மிக முக்கியமான கதை துண்டிக்கப்பட்ட தலையில் சூடிய ரோஜா மலர் என்கிற தலைப்பு கதை.
நீங்க வந்து எப்பயும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம், மித்தமும் ஏதாவது ஒரு புள்ளியில வந்து ஆவண படுகொலைகள் நடந்துக்கிட்டே இருக்கு. தேசம் முழுவதும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய ரயில் தண்டவாளங்களில் தலை துண்டிக்கப்பட்டு விழுகிற மனிதர்கள், ஆணோ பெண்ணோ அவனோ அவளோ என்கிற செய்தியை நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஒரு மனித வாழ்க்கையில் இந்த கதையிலும் கூட எல்லா ஆண் பெண் பெற்ற தாய் தாய் தந்தைக்கு ஏற்படுவதைப் போலவே தான் இந்த கதைக்குள் வரக்கூடிய ஒரு பெண் ரொம்ப அபூர்வமான பெண், அபூர்வமான வருகை அந்த குடும்பத்தை பொறுத்தவரை. ஏன்னா அதுவரை தள்ளாடி கொண்டிருந்த குடும்பம் இந்த பெண்ணினுடைய பிறப்பிற்கு பிறகு, இந்த பெண்ணினுடைய வருகைக்கு பிறகு, அந்த அற்புதமான தளிரின் வருகைக்கு பிறகு வேறொன்றாக மாறுகிறது அந்த குடும்பம். ஒவ்வொரு அந்த குடும்பம் அவ்வளவு மாறிய பிறகும் கூட அந்த பெண்ணை படுகொலை செய்ய வேண்டும் என்கிற நினைப்பு எப்படி பெற்றோருக்கு வருகிறது என்கிற ஒரு முக்கியமான கேள்வியை இந்த கதையில் எழுதுகிறார். வழக்கமான அவர் யாவர் வீட்டிலும் எழுதி பார்த்த மொழி இல்லை இந்த கதைக்கு. இந்த கதைக்கு வந்து அவர் வேறு ஒரு மொழியை, வேறு ஒரு கதை கூறல் முறையை, ஒரு மீ யதார்த்த கதை உலகை படைக்கிறார். நீங்க அந்த ரயில் தண்டவாளத்தை தேடி போகிற ஹேங்மேன், அந்த தண்டவாள பணியாளர் சண்முகம் வந்து ஒரு முண்டை மட்டும் கிடக்குது, தலையை காணும், தலையை தேடி போகிறான். அவன் தலையை தேடி போய் போய் அழுத்து போன ஒரு ரயில்வே பணியாளர். ஏனென்றால் இது போன்ற ஆயிரக்கணக்கான உடல்களை, துண்டிக்கப்பட்ட உடல்களை பார்த்தான். அவன் போய் பார்க்கறான், ஒரு இடத்துல தூரத்துல ஒரு தலை மேல ரோஜா பூ சூடியிருக்கு. அந்த ரோஜா பூ தான் இப்ப இந்த கதை சொல்லுது என்று எழுத்தாளர் எழுதுகிறார். ரோஜாவின் ஒவ்வொரு இதழும் கதை சொல்கிறது, ஒவ்வொரு இதழும் சொல்கிற கதை. இந்த குடும்பத்துல நான் எப்படி பிறந்தேன், பள்ளிக்கூடத்துக்கு எப்படி போய் சேர்ந்தேன், பள்ளிக்கூடத்துல என்னை எப்படி எங்க அப்பா எப்படி என்னை பார்த்துக்கிட்டாரு, இப்படி எல்லாத்தையும் சொல்லுது. கல்லூரிக்கு போகிற போது அவளுக்கு துளிர்க்கிற காதல், அந்த காதல் எப்படி எங்கள் குடும்பத்துல பார்க்கப்பட்டுச்சு, எல்லாவற்றையும் சொல்பவள் அவள் அல்ல, அவள் தலையில் சூடி இருக்கக்கூடிய ரோஜா மலர் சொல்லுது. ஐந்து இதழ்கள், ஒவ்வொரு இதழ்களாக கதை சொல்லிக்கிட்டே இப்படி நடந்துச்சு, என்னுடைய அரவிந்த தேடி போய் வெட்டி எடுத்து இறங்கியோ புதைச்சிட்டாங்க, அந்த கழுகுமலை பக்கத்துல புதைச்சிட்டாங்க, இப்படியான கதை நகர்வு. நமக்கு வந்து இந்த கதை சொல்கிற முக்கியமான விஷயம் என்னவென்றால், இன்றைக்கும் ஆள் மனதில் இப்பெல்லாம் யாரு சாதி பார்க்கிறா என்று சொல்கிற எல்லாருடைய மனதுக்குள்ளும் ஆள் மனதில் எப்போதும் விழித்துக் கொள்கிற துடிப்புடனே சாதிய மனம் இருக்கிறது. அது சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் விழித்து கொண்டு தன்னுடைய ஆதிக்க குணத்தை வெளிக்காட்டுகிறது. ஆகவேதான் அது அன்பும் கருணையும் பிரியமும் கொண்டு வளர்த்த தன் மகளையே கூட வெட்டி ரயில் தண்டவாளத்தில் தலைவேறு முண்டம் வேறாக போட முடிகிறது என்று நம்மோடு ஐந்து இதழ்களை பேசுகிற, ஐந்து இதழ்கள் பேசுகிறது ரோஜாமலர். வழக்கமான கதை கூறல் முறையை இந்த கதைக்குள் நிச்சயமாக வைக்க முடியாது. எந்த கதையையும் எழுதுகிற எழுத்தாளன் எந்த வடிவத்தில் எழுத வேண்டும் என்பதை கதைதான் முடிவு செய்கிறது எழுத்தாளனை விட. அந்த ஆறாவது ஏழாவது ரோஜாமலர் என்ன பேசியிருக்கும் என்பதை நீங்கள் தான் எழுத வேண்டும், நாம் தான் எழுத வேண்டும், வாசகன் தான் எழுத வேண்டும். ஒருவேளை இருவரும் சொர்க்கத்தில் இணைந்தார்கள் என்று யாராவது கதை எழுதி மனதை சமதளப்படுத்தி கொள்ளலாம், அல்லது அரவிந்தனுடைய ஆவி துளிர்த்தலிருந்து வந்து அந்த குடும்பத்தை பழி தீர்த்தது என்று சிலர் எழுதி பார்க்கலாம், அல்லது இருவரும் சேர்ந்து கையெடுத்து கும்பிட்டு போதும் நாங்களே கடைசியாக ஆணவ படுகொலையில் இறந்தவர்களாக இருந்து விடுகிறோம், எங்களை வாழ விடுங்கள் என்று மொத்த இந்திய சமூகத்தையும் மொத்த தமிழ் சமூகத்தையும் மொத்த ஆதிக்க சாதி உணர்வாளர்களையும் பார்த்து கைகூப்பி கும்பிடுவதாக இருக்கலாம், அல்லது அரவிந்த் மீண்டும் உயிர்த்தெழுந்து வருவதாகவும் கதை எழுதலாம். இந்த ஆறாவது ஏழாவது இதழ் என்ன பேசுகிறது என்பதை எழுத்தாளர் இந்த கதைக்குள் எழுதவில்லை. ஒரு மிக முக்கியமான நவீன, அதுவும் மிக குறிப்பாக பின்னவீன இலக்கியத்தினுடைய வருகைக்கு பிறகு உலகம் முழுவதும் பேசப்படுகிற மிக முக்கியமான சொல்லாடல் பேசு வாசகனுக்கான இடம், வாசகன் புலங்கிக் கொள்வதற்கான இடம் மற்ற இலக்கிய பிரதிகள் ஒரு கட்டத்தில் முற்றுப்புள்ளியோடு முடிந்து விடுகிறது. வாசகனுக்கு என்ன இடம், எழுத்தாளனுக்கு சமமானவன் வாசகன், அவனுடைய அவனுக்கான இடம் எது என்கிற கேள்வி இப்போது
உலகம் முழுவதும் ஐரோப்பிய இலக்கியங்களாக இருந்தாலும் பிரெஞ்சு இலக்கியங்களாக இருந்தாலும் லத்தீன் அமெரிக்க இலக்கியமாக இருந்தாலும் எல்லா இலக்கியங்களிலும் பேசப்படுகிற மிக முக்கியமான விஷயமாக இருப்பது அந்த வாசகனுக்கான இடம். இந்த வாசகனுக்கான இடம் என்ன என்கிற அந்த முக்கியமான கேள்வியை இந்த கதைகளின் வழியாக, ஆறாவது ஏழாவது இதழின் கதையை நீங்களும் எழுதலாம், ஒருவேளை நானும் கூட எழுதக்கூடும். இப்படி நுட்பமான சமகாலத்தின் அரசியலுக்கு முகம் கொடுக்கக்கூடிய கதைகளினுடைய தொகுப்பாக இந்த துண்டிக்கப்பட்ட தலையில் சூடிய ரோஜாமலர் என்கிற விஜயசங்கரனுடைய கதை தொகுப்பு இருக்கிறது. 20 கதைகள் இருக்கிறது இந்த கதை தொகுப்பு. 20 கதைகளும் மனித இருப்பு என்பது இப்போது என்னவாக இருக்கிறது? இந்த மனிதன் இந்த உலகத்தில் வாழ்வதற்கும் அவன் இந்த உலகத்தில் தானாக இருப்பதற்கும் தன்னிலையை தொலைக்காமல் தான் என்கிற ஒரு வாழ்வை வாழ்வதற்கும் எவ்வளவு சிக்கல்கள், எவ்வளவு சிரமங்கள், எவ்வளவு தொந்தரவுகள் இருக்கிறது என்பதை ஒவ்வொரு கதைக்குள்ளும் அவர் பேசுகிறார். எல்லா மனிதர்களும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நகரங்களை பற்றி அல்லது கிராமங்களை பற்றி தன் ஊரை பற்றி எழுதி பார்ப்பதில் மிகுந்த பேரார்வம் கொண்டவர்களாக இருப்பார். உதயசங்கருடைய இந்த தொகுப்பிற்குள் நொண்டி நகரம் என்று ஒரு கதை இருக்கிறது. நொண்டி நகரம் கதையை வாசிக்கிற போது உங்களுக்கு அந்த கதைக்குள் வருகிற ஒரு போலீஸ்காரரை போல, அந்த கதைக்குள் வருகிற ஒரு போலீஸ்காரரை போலான யாராவது ஒரு போலீஸ்காரன் நிச்சயமாக உங்களுடைய மனங்களுக்குள் வந்துவிட முடியும். இந்த நொண்டி நகரம் கதைக்குள் வருகிற கதாபாத்திரம் அந்த காவல்துறை அதிகாரி என்பவன் வந்து மிக மோசமானவனாக இருக்கிறான். மிக அதிகாரத்தை ருசித்து பழகியவனாக இருக்கிறான். ஊரெங்கும் யாராவது அடித்து துவைக்க கிடைத்து விட மாட்டார்களா என்று அவன் நிச்சயமாக நினைக்கிறான். அவனுடைய அகோர ஆதி மூலம் என்று அவனுக்கு பெயர் சூட்டுகிறார். கதைக்குள் நொண்டி நகரம் கதைக்குள் அகோர ஆதி மூலம் யார் என்றால் இசை ரசிகன். வாசிப்பதில் பேராற்றல் கொண்டவன். ஒரு எனக்கு இந்த கதையை வாசிக்கும் போது என்ன தோணுச்சுன்னா, பொதுவாக நம்முடைய இலக்கிய உலகத்தில் புலங்குகிற விஷயம் என்ன அப்படின்னா, ஹிட்லருக்கு கூட, ஹிட்லர் வந்து மிக முக்கியமான கலா ரசிகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் கலா ரசிகன் தான், ஆனால் மனித விரோதியாக இருந்திருக்கலாம். மிக குறிப்பாக யூதர்களை படுகொலை செய்வதை ஒரு பெரும் விருப்பத்தோடு செய்தவனாக இருக்கிறான். அப்படி என்றால் அவனுடைய கலாரசனையினால், அவனுடைய கலையினால் என்ன நிகழ்ந்து விட போகிறது? இந்த கதைக்குள் இருக்கிற அந்த அகோர ஆதி மூலம் ஒரு காவல்துறை அதிகாரி, அவனுடைய தண்டனை முறையே என்னவாக இருக்கிறது என்றால் கால கையை ஒடிச்சு விடுறது. அப்போ அவன் அந்த கால் கைகளை ஒடிக்கும் போது உருவாகக்கூடிய இசை அவனுக்கு வந்து ஒரு பெரிய விருப்பமாக இருக்கிறது. கரமுறை என்று எலும்புகள் நொறுங்குகிற சத்தத்திற்காகவே, அதுக்குள் இருக்கக்கூடிய இசை ஒழுங்கிற்காகவே அவன் அடித்து துவைப்பதாக அந்த கதை நகர்கிறது. இந்த கதைக்குள் வந்து இந்த கதை வந்து ஒரு கோவில்பட்டியில் ஒரு காலத்தில் இருந்த காவல்துறை அதிகாரியினுடைய வன்மத்தை தான் பேசுகிறது என்று நமக்கு கதையினுடைய போக்கில் புரிந்து கொள்ள முடிகிறது. விடுதலை பச்சைமட்ட பாண்டி என்று ஒரு மோசமான போலீஸ்காரர் இருந்ததை நானுமே கூட என் பால்யத்தில் தெரிவேன். அவரை பச்சைமட்டை என்றே தான் ஊரில் சொல்வார்கள். பச்சைமட்டை பிய அடிக்கிறது, 100 பச்சைமட்டை வச்சிருப்பார். அவர் வந்து லத்திகம்பை வச்சு அடிக்க மாட்டார். சிக்கனோனெல்லாம் அடிப்பார். ரோட்ல ஒரு பையன் டபுள்ஸ்ல, அப்ப வந்து டபுள்ஸ் போறது லைட் இல்லாம போறதெல்லாம் நாங்க சின்ன பையனா இருக்கும்போது தண்டனைக்குரிய குற்றம். அப்ப லைட் இல்லாம போனானா பச்சைமட்டை பிய அடிச்சு போடுவார். அது இப்படியான ஒரு கதை, எந்த எழுத்தாளரும் எழுதி செல்கிற கதை உங்களோடு மிக நெருக்கமாகும். வாசிக்கிற வாசகனுடைய மனதில் அந்த கதை வேறு வேறு பக்கங்களை திறக்கக்கூடியதாக, அதுவே வந்து முக்கியமான ஒரு கதையாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்ப வேறு வேறு பக்கங்களை திறக்குது. நீங்க வந்து தீச்சட்டி கோவிந்தன் ஒருத்தன் வந்து சுதந்திர போராட்ட காலத்துல இருந்ததாகவும், அவன் வந்து பெண்களை எல்லாம் வந்து அந்த கதர் ஒழிப்பு காலத்தில் தீ நிர்வாணப்படுத்துகிற போது அவர்கள் எல்லாம் வந்து தீயில் குளித்து இறந்து போனதாகவும் வந்து ஒரு 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 மித்து, ஒரு சொல் கதை வந்து இன்றைக்கும் சுதந்திர போராட்ட வரலாற்றில் இருக்கு. இந்த காவல்துறை அதிகாரிகள் வன்மம் நிறைந்தவர்களாக இருக்கிறார்கள், ஆனால் வன்மக்காரர்கள் எல்லோருக்கும் கலையின் மீதான ஈடுபாடும் இருக்கிறது என்ற இரண்டு நேர் எதிரான முரண்களை இந்த கதைக்குள்ள வந்து அவர் பேசி பார்க்கிறார். இந்த கதையை
வாசிக்கும் போது எனக்கு எழுத்தாளர் ஜெயமோகனுடைய நினைவு வந்தது. ஜெயமோகன் தொடர்ச்சியாக வந்து இலக்கியத்தில் தீவிரமாக நவீன இலக்கியத்தில் தீவிரமாக பங்கு பெற்றிருக்கக்கூடிய எழுத்தாளர், தன்னுடைய பங்களிப்பை செய்து கொண்டே இருக்கக்கூடியவர், மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். ஆனால் அவருடைய செயல், அவருடைய எண்ணம், அவருடைய கருதுகோள்கள் எல்லாம் அவருடைய கலைப்படைப்பிற்கு நேர் எதிராக இருக்கிறது. மிக சமீபத்தில் அவர் வன்மமாக எழுதுகிறார், ஒரு இஸ்லாமியர் என்னை கடந்து போகிற போது என் மனமெல்லாம் பதறுகிறது என்று எழுதுகிற ஒருவனால் எப்படி எழுத்தாளனாக நீடிக்க முடிகிறது என்கிற கேள்வி எனக்கு நொண்டி நகரத்தை படிக்கிற போது எனக்கு காதிற்குள் ஒழித்து கொண்டே இருந்தது. அப்போ ஒரு இப்படியான சமகாலத்தின் முகத்துக்கு, சமகாலத்தினுடைய அரசியல் விளைவுகளுக்கு, சமகாலத்தினுடைய நிகழ்வுகளுக்கு முகம் கொடுக்கிற கதைகளை இந்த தொகுப்பு வைத்திருக்கிறேன். இந்த தொகுப்புக்குள்ள இரண்டு தாயை பற்றிய கதைகள், ஒன்னு கடவுளின் காதுகள் அப்படின்னு ஒரு கதைக்குள்ள வர ஒரு சுப்புலட்சுமிங்கிறவங்க ஒரு அம்மா, இன்னொன்னு கிருஷ்ணனின் அம்மா என்கிற பேரிலே இருக்கக்கூடிய ஒரு அம்மா. எனக்கு ரொம்ப ஆச்சரியம் என்ன அப்படின்னா, இந்த ரெண்டு கதையுமே இருவேறு தாய்களை பேசுது. ஒரு தாய் வந்து எப்போதும் பேசிக்கொண்டே இருப்பவர், சின்ன பிள்ளையில இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறவ, சல 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 சலன்னு பேசிக்கிட்டே இருக்கவ. எல்லா பேசுகிற பெண்களும் திருமணம் என்கிற பந்தத்தில் வாய்மூடப்படுகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான, ஒரு கவனிக்க வேண்டிய ஒரு உளவியல் புள்ளி. இவளுக்கும் அப்படியே நிகழ்கிறது. சுப்பிலட்சுமிக்குமே புருஷனுக்கு வந்து பேச்சு பிடிக்காது, சத்தம் பிடிக்காது, அவன் தூங்கிக்கிட்டே இருப்பான், ஏன்னா ஆலை தொழிலாளி. இவ வந்து பேசிக்கிட்டே இருக்கிறவ, அதனால தான் பேசுறதுக்காக கிளி வளர்க்கிறா, அந்த கிளியை கூட புருஷன் கொண்டுறான். மகன் வந்து பாக்குறான், எப்ப பார்த்தாலும் அம்மா வந்து பூஜை அறையிலேயே இருக்கா. வீட்டுக்கு வந்த பிறகு சுத்தி கிட்டி 30 வருஷம் வாழ்க்கைக்கு பிறகு வீட்டுக்கு அவன் மகன் வீட்டுக்கு வந்து இருக்கும்போது கூட பூஜை அறையிலேயே இருக்கா, யார்கிட்டயோ பேசிக்கிட்டே இருக்கா. இவனுக்கு ஒரு பதட்டம் வருது. ஒரு மனநல மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போகும்போது கூட மனநல மருத்துவரை அவ பார்க்கவே இல்லை. அவ வந்து அந்த மருத்துவமனையில் இருக்கக்கூடிய புல்லாங்குழல் உதிர கிருஷ்ணனோட பேசிக்கிட்டே இருக்கா. வாய் மெதுவா செய்யுது, ஏதோ பேசுறா அப்படிங்கறது மட்டும் இவனுக்கு தெரியுது. வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றான். இவள் தொடர்ச்சியாக பூஜை அறையில் இருந்து யாரோடோ பேசி கொண்டிருக்கிறாள், இரவெல்லாம் யாரோடோ பேசி கொண்டிருப்பதாக அவர்கள் நினைக்கிறார்கள். அந்த கதை வந்து கடவுளின் காதுகள் அப்படிங்கிற பேரை வந்து உதயசங்கர் வந்து அந்த கதைக்கு பேர் வைக்கிறாரு. கதையினுடைய கடைசி பகுதி மிக முக்கியமானது. அம்மா கேட்கிறா, என்னடா விங்கி அப்படின்னு, என்னடா என்னமா பண்ணிட்டு இருக்க, பேசிக்கிட்டு இருக்கேன். என்னது, யாரோட பேசிக்கிட்டு இருக்க, இது கூட தெரியலையா, கடவுளோட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். கடவுளோடய ஆகும். ஆமாடா, ஏஞ்சலாவோட கடவுள் கூட பேசினேன். ஏஞ்சலாங்கிறது வந்து யாருன்னா, அந்த அவனோட காதல் மனைவி, அவர் கிறிஸ்துவத்தை சேர்ந்தவர். அது பிடிக்காம தான் அவன் வீட்டை விட்டு அவங்க அப்பா போனார். இந்த அவங்க அப்பா கதாபாத்திரத்தை ரொம்ப அழகாக 4 வரியில சொல்லியிருப்பாரு. அவங்க அப்பா யாருன்னா, திருப்தி அடையாதவர், எதுக்கும் திருப்தி அடையாதவர். அவருக்கு வந்து திருப்தியே வராது வாழ்க்கையில. இவனுக்கு வேலை கிடைச்சதுல திருப்தி கிடையாது, கல்யாணத்துல திருப்தி கிடையாது, சாகும்போது கூட திருப்தி அடையாம கண்ணாடி பேலைக்குள்ள இருந்தாருன்னு அவர் கதையில் இருப்பார். இப்படி திருப்தி அடையாத மனிதர்களின் உலகம் இது என்பதும் அந்த கதைக்கு வருது. இந்த கடைசி பகுதியில யார்கிட்டமா பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு, இது கூட தெரியலையா, கடவுள்கிட்ட பேசிட்டு இருக்கேன். கடவுள்கிட்டயா, ஆமாடா, ஏஞ்சலாவோட கடவுள்கிட்ட கூட பேசினேன், அவங்களும் பேசுறாங்களா. அப்புறம் என்னம்மா ராத்திரியில தூங்குற தாம் சாமிகளை தொந்தரவு பண்றேன்னு இவன் கேட்கிறான். அப்ப வந்து, நான் எங்கடா தொந்தரவு பண்றேன், அவங்கதான் தூக்கம் வராம என் கூட பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க அம்மா. அவ்வளவுதாங்க கடவுளின் காதுகள். காதுகளை தொலைத்த மனிதர்களின் உலகம் இது. சக மனிதனுடைய குரல்களை கேட்க மறுக்கிற உலகம் இது. சகம் தான் எப்போதும் பலர் வாய்களை மட்டுமே தன்னுடைய அவயமாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் பேசுகிறார்கள், எதிரில் இருப்பவன் கேட்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் எதிரில் இருப்பவன் தான் என்ன சொல்ல விரும்புகிறான் என்பதை கேட்காத காதுகளோடு இருக்கிறார்கள். இந்த தாய் கடவுளின் காதுகளை கண்டுபிடித்து விட்டாள். ஆனால் நான் இந்த கதையை வாசிக்கிற போது நினைத்தேன், கடவுள்கள் பேசாமடங்கைகளாக நிற்கிறார்கள், அவர்கள் பேசுவதற்கான காதுகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்தேன். சுப்புலட்சுமி கடவுளின் பேச்சையும் கேட்கிற காது கொண்டவள். அவர் இந்த மனித கூட்டத்தினுடைய பேச்சை கேட்க, அவர்களுடைய குரல்களை கேட்க விரும்பாமல் கடவுளோடு பேசி கொண்டிருக்கிறாள் என்று நுட்பமான கதை. புறக்கணிக்கப்பட்ட மனிதர்கள், குடும்பத்தில் இருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள், இந்த உலகத்தில் இருந்து புறக்கணிக்கப்பட்டவர்கள், தான் வாழ்கிற சமூகத்தில் இருந்து புறக்கணிக்கப்பட்ட மனிதர்கள் எல்லாம் தேடி யாரை கண்டடைகிறார்கள் என்றால் கடவுளைத்தான் கண்டடைகிறார்கள். கடவுளை கண்டடைவது என்பதை விட கார்ல் மார்க்ஸ் அவருடைய கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோவின் முக்கியமான கடவுள் குறித்து அவர் பேசியிருக்கக்கூடிய முக்கியமான ஒரு 2 வரிகள் இருக்கிறது.
நம்பிக்கையற்றவர்களின் வாழ்க்கையில் கலங்கரை விளக்கமாக இருக்கிறது மதம். மார்க்சுடைய கோட்பாடு இரக்கமற்ற இந்த உலகில் நம்பிக்கையை நோக்கி போகிறவர்களின் ஏக்க பெருமூச்சோடு இருக்கிறவர்களின் நம்பிக்கையாகவும் இருக்கிறது வாழ்க்கை, நம்பிக்கை பற்றுக்கோளாகவும் இருக்கிறது மதம்னு மார்க்ஸ் சொல்கிறார். தன்னுடைய குரல், தன்னுடைய பேச்சு, நாம் புறக்கணிக்கப்படுகிற போதெல்லாம் பெண்கள் எல்லாம் கோவில்களை ஏன் நோக்கி ஏன் நகர்கிறார்கள், ஏன் இவ்வளவு பெரியாருடைய கோட்பாடுகள் இந்த உலகத்தில் தமிழ்நிலத்தில் விதைக்கப்பட்ட பிறகும் கூட கோவில்களில் இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுகிறது, குறிப்பாக பெண்கள் ஏன் இவ்வளவு வரிசை வரிசையாக கோவில்களுக்கு போகிறார்கள் என்றால் அதற்குள் மறைந்திருக்கக்கூடிய நுட்பமான உளவியல் காரணம். அவர்களோடு இந்த குடும்பத்தில் பலரும் பேசுவதில்லை. கேட்காத காதுள்ள மடந்தையர்களாக இந்த உலகம் இருக்கிற போது கேட்பான் என்ற நம்பிக்கையோடு கடவுளோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பெண்களால் கட்டமைக்கப்பட்டது இந்த உலகம் அப்படின்னு அவர் எழுத்தாளர் இந்த கதைக்குள்ள சொல்றார். இதே நான் கிருஷ்ணன் அம்மாங்கிற கதை வேற ஒரு அம்மாவ. அந்த கிருஷ்ணன் அம்மா, கிருஷ்ணன் வந்து அந்த வீட்டோட தலைமகன். ஆனா அவன் அந்த குடும்பத்துக்காக வாழ்றான், குடும்பத்துக்காகவே இருக்கான், குடும்பத்துக்காக எல்லாம் செய்யறான். அவனுக்கு கல்யாண வயது வந்த பிறகும் கூட அவனுடைய தங்கைக்கு கல்யாணம் முடிவிக்கிறான், தம்பிக்கு கல்யாணம், தன அம்மா என்னைக்காவது என்கிட்ட என்னடா அப்படின்னு கல்யாணம் பேச்ச பேசிடுவாளாங்கிற இயக்கத்தோடு 25 வயசுல இருந்து இருக்கான். ஆனா அம்மா பேசவே இல்லை. கிருஷ்ணன் அம்மா என்ன நினைச்சா அப்படிங்கிறது கடைசி நமக்குமே தெரியல. அவ இவனுடைய கல்யாணத்தை பற்றி என்ன நினைச்சா, இந்த குடும்பத்தை சுமக்கக்கூடிய ஒரு பெரிய சுமைதாங்கியாக இவனை நினைச்சிட்டாலோ, அல்லது இந்த சுமைதாங்கி கல்லுல இன்னொரு ஜோடியை சேர்த்து வச்சா கிருஷ்ணன் குடும்பத்தை விட்டு போயிடுவான்னு நினைச்சாலோ, இந்த இப்படி பல கேள்விகள் வருது. கடைசிரா அவனுக்கு கல்யாணமே பண்ணி வைக்கல. அந்த அம்மா 40 வயசுல கூட கல்யாணம் நடக்கல. பலரும் அவனை கிண்டல் செய்யறாங்க. அவன் அந்த கதையில கடைசி பகுதி தான், தம்பிக்கு கல்யாணத்துக்காக போகும்போது பொண்ணு பார்க்க போறாங்கிற செய்தி கேட்டவுடனே இவனுக்கு வயிறு கடம்பான்னு வந்துருது. வயிற்றால போற மாதிரி அவனுக்கு ஒரு ஃபீலிங் வருது, ஒரு ஒரு நினப்பு வருது. இங்க அடுத்து அவர் தொடர்ச்சியா எழுதுறாரு அந்த கதைக்குள்ள, கல்யாணத்தை பத்தி யார் பேசினாலும் அவனுக்கு வந்து வயிறை கிளக்கிடுது. நிச்சயதார்த்தம்னு சொன்னாலே வயிறை கிளக்கிடுது. கல்யாணம் இன்னொரு பத்திரிகையை யாருக்காவது வீட்டுக்கு கொண்டு வந்தாலே அவனுக்கு வயிற்றை கிளக்கிடுது. ஏன் வந்து ரோட்ல கொட்டடிக்கிற சத்தம் கேட்டாலே, கல்யாண மேளம் அடிக்கிற சத்தம் கேட்டாலே இவனுக்கு வயிற்றை கிளக்கிடுது. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு உளவியல் பகுதி. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தால் புறக்கணிக்கப்பட்டவன் அந்த கிருஷ்ணன், சுமைதாங்கியாகவே அவனுக்குன்னு ஒரு ஆசை, அவனுக்குன்னு ஒரு விருப்பம், அவனுக்குன்னு ஒரு குடும்பத்தை உருவாக்க முடியாம இந்த கிருஷ்ணனோட அம்மா ஏன் இப்படி இவனை தியாகியாக்குனா அப்படிங்கிற கேள்வி வந்து நீங்க கதையை வாசிக்கும் போது இருக்கும். விதவிதமான அம்மாக்கள் இருக்கிறார்கள். பொதுவாக அம்மாவை அன்பு கருணை பிரியம் கொண்ட ஒரு மனுஷி என்றுதான் கதைகள் சொல்லியிருக்கிறது. ஆனால் கவனமான மனுஷியாகவும் இருந்திருக்கிறாள் கிருஷ்ணனோட அம்மா. கிருஷ்ணனுக்கு கல்யாணத்தை தாண்டி இந்த குடும்பத்தை தூக்கி சுமக்கிற பொறுப்பை அவனுக்கு வழங்குகிறாள். அவன் தியாகி ஆக்கப்படுகிறான். ஆனால் அந்த தியாகத்தை அவன் எப்படி புரிந்து, அந்த தியாகம் என்பது எப்படி அவனுக்கு உள் விளைவுகளை ஏற்படுத்துகிறது என்பதையே வந்து எழுத்தாளர் இந்த கதைக்குள் சொல்கிறார். உதயசங்கரனுடைய கதைகளை பேசுகிற போதெல்லாம் நான் உதயசங்கர் என்கிற வார்த்தையை நினைக்கிற, அந்த பெயரை நினைக்கிற போதெல்லாம் நான் ஒரு எனக்கு மிகவும் பிடித்த உதயசங்கரின் கதையோடு என்னுடைய உரையை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஐயம்பெருமாள் என்ற ஒரு மனிதர் அப்படின்னு எழுத்தாளர் உதயசங்கர் வந்து ஒரு கதையில் இருக்க, நான் சொல்லுவேன் இந்த கதை உலகின் மிகச்சிறந்த கதைகளில் ஒன்று அப்படின்னு நான் நிச்சயமா வாசகன்கிற முறையில. உனக்கு என்னடா ரைட்ஸ் இருக்கு உலகின் மிகச்சிறந்த கதைகளில் ஒன்று என்று சொல்வதற்கு அப்படின்னு? நான் 100,000 கதைகள் வாசிருப்பேன். ஒன்றும் தைரியமா தான் சொல்றேன். 100,000 கதைகளில் பல்வேறு மொழிகளில் மொழிபெயர்ப்பட்ட கதைகளை நீங்க எட்கர் ஆலன் போவில் துவங்கி அநேகமாக 100,000 சிறுகதைகளை நான் நிச்சயமாக வாசித்திருப்பேன். 100,000 கதைகளில் ஒன்றாக நிச்சயமாக வந்து உதயசங்கரின் ஐயம்பெருமாள் என்ற ஒரு மனிதர் என்ற கதையை என்னால் சொல்ல முடியும். ஐயம்பெருமாள் என்பவன் ஒரு கருமி. ஐயம்பெருமாள் என்பவன் வாழ்க்கையில் அடிபட்டு அடிபட்டு வளர்ந்தவன், பணத்தினுடைய அருமை தெரிந்தவன். எப்போதும் இந்த உலகம் பணம் வைத்திருப்பவர்களை மட்டுமே விரும்புகிறது, பணம் வைத்திருப்பவர்களின் மீது மட்டுமே அன்பு கொள்கிறது என்பதை வாழ்க்கையில் அவனுக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஆகவே அவன் கருமியாகவே வாழ்கிறான். அவன் வந்து ஒரு டீ கடை வச்சிருக்கான். அவனுக்கு வந்து நான் இந்த முழுநீள கதையை சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேன். காலத்தின் அருமை கருவி. நான் ஒரு ஒரு பகுதியை மட்டும்தான் சொல்ல போறேன். டீ கடை வச்சிருக்கான். டீ கடையில வந்து தொடர்ச்சியா வந்து வியாபாரம் நடக்குது. சுத்தி பசங்க வந்து கூடி விளையாட வந்தா கூட அவங்களை திட்டி விடுவான்.
இங்க ஏண்டா வர்றீங்கன்னு. என்ன காரணம்னா, அப்படி ஒரு பேரழகி அவனுக்கு மனைவியா வந்துடுறா. ஊர்ல எல்லாரும் பொறாமப்படுறாங்க, அய்யனார் மாதிரியான தோற்றத்துல இருக்கான், ஒல்லியா இருக்கான், இப்படி ஒரு அழகிய வந்து இவனுக்கு வந்து கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாங்களேன்னு இவனுக்குமே வந்து ஒரு வருத்தம் இருக்கு. வந்து நிக்கிற பையங்க, பேசுற பையங்க எல்லாருமே பொட்டாட்டியை பார்க்க வர்றாங்களோங்கிற கவனம். ஆனாலும் அவன் டீ கடையில அவரு டீ கடைக்கு வந்து பால் ஊத்த வந்த ஒருத்தனோட அவ வந்து கிளம்பிடுறா. அவங்களுக்கு குழந்தைய பிறக்கல, அவன் கிளம்பி போகிறவரை மிக வந்து போயிடுறா. போறவ சும்மா போகல, போகும்போது அவன் வீட்டுல இருந்த பணம் நகை எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுறான். இவன் வந்து இரிட்டேட் ஆயிடுறான், மனப்பிரலுக்குள்ளாயிடுறான். இடுப்பில் சொருகிய வாளோடு தேடி தேடி போறான், ஊரெல்லாம் தேடி போறான். எங்கேயாவது அவங்க சிக்கியிருந்தாங்கன்னா, சிக்கிட்டாங்கன்னா அவங்கள போட்டு தள்ளிடணும்னு நினைக்கிறான். ரெண்டு பேரையும் போட்டு தள்ளிடணும்னு நினைக்கிறான். ஏன்னா தான் வாழ்நாள் முழுக்க சேர்த்த பொருளை எடுத்து கொண்டு போனார்கள் என்பதற்காக மட்டும் இல்லை, ஏன்னா அவன் கருமி. ஆனால் அதையும் தாண்டி தன்னை இந்த உலகத்தில் அவமான நிறுத்திட்டார்களே என்கிற பெரும் வஞ்சம் வந்து அவன் மனசுல அவன மனப்பிரல்வாளனாக மாற்றுது. அவன் வந்து தேடி தேடி போறான், ஊர் ஊரா தேடுறான், ஒவ்வொரு இடத்துக்கும் தேடி போறான். அவங்க இல்லைங்கிறத திரும்பி வர்றான். ஒரு செய்தி வருது அவனுக்கு, கமுதி பக்கத்துல ஒரு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று கிடைக்குது. குத்து வாழை இடுப்பில் சொருகி கொண்டு அந்த கடையை நோக்கி அவங்க ஊரை நோக்கி போறான். தூரத்துல இருந்து பாக்குறான், அந்த பால் ஊத்துனவன் டீ கடை வச்சிருக்கான், டீயை ஆத்திக்கிட்டு இருக்கான். இவன் பார்த்துட்டான், இது இவன் தான் அப்படின்னு இடுப்பில் கை வைத்து பார்க்கிறான். கத்தி இருக்கிறது. இன்றைக்கு எப்படியும் இந்த காரியத்தை, காத்திருந்த காரியத்தை செய்துவிட வேண்டும் என்று அவன் உறுதியாக நினைக்கிறான். தொடர்ச்சியாக வந்து அப்படியே போய் பக்கத்தில் போகும்போது தெரிஞ்சிருது அவனுக்கு, தூரத்துல இருந்து பார்க்குறான் ஒரு 10 வயசு பொண்ணு நடந்து வர்றான். 10 வயசு இருக்கக்கூடிய பொண்ணை அவன் கவனிக்கிறான், கையில் ஏதோ ஒரு பொட்டணம் மாதிரி வச்சிருக்கா. நடந்து வர்றா, இவனுக்கு தெரியுது தன்னுடைய மனைவி தோற்றத்தில் இருக்கிறவ ஒருவேளை அவளுடைய குழந்தையாக கூட இருக்கும் அப்படின்னு இவன் நினைக்கிறான். தூரத்துல இருந்து பார்க்கும்போது அவன் நடந்து மெது மெதுவா வர்றா. பக்கத்துல வந்து அந்த பொட்டணத்தை இவன் கையில கொடுக்குறான். விரிச்சு பார்க்கறான், அந்த பொட்டணத்துக்குள்ள இவன் வீட்டில் இருந்து எடுத்து சென்ற நகைகள் எல்லாம் பத்திரமாக அந்த பொட்டணத்துல இருக்கு. அந்த பொண்ணு அவன் கையில கொடுக்குறா. அவன் பார்க்கறான், ஒரு சின்ன மௌனம் தான் அந்த கதைக்குள் இருக்குது. அந்த ஐயம்பெருமாள் கத்தியை எடுத்து மகளை கூட குத்தி விடுவானோ என்கிற பதட்டம் கதையை வாசிக்கும் போது எனக்கு வரதான் செய்தது. அவன் அப்படியே தலையின் மீது கை வைக்கிறான். அந்த மகளின் தலையின் மீது கை வைத்து நல்லாயிரு மகளே என்று சொல்கிறான். மனிதன் வந்து மகத்தானவர், மகத்தான மனிதர்களால் ஆனதுதான் உதயசிக்கருடைய கதை உலகம் என்ற சொல்லி என்னுடைய உரையை செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஐயாவர்களினுடைய கருத்துக்களுக்கு மிக நன்றி. உதயசங்கருடைய கதை உலகம், கதை உலகத்துக்கு நம்மை அர்ப்பணிக்கின்ற பொழுதுதான் நாம் மனிதர்களாகவும் நம்முடைய மனம் வந்து மாற்றத்திற்கு தயாராக இருக்கக்கூடியதாகவும் இருக்கும். அது உணர்ச்சி வசப்படுத்தக்கூடிய இடங்கள்ல தான் நமக்குடைய மாற்றங்கள் தொடங்குகிறது. அழகா நிறைய உதாரணங்கள் காட்டினாங்க. காந்தியடிகள் எல்லோராலும் அரவணைத்து பல்லக்கூடிய அளவிலான ஒரு எளிய தோடு இருக்கக்கூடிய ஒரு தவறை புனைவில் வார்த்தவர்கள் நிறைய பேர். அதே போல வரலாற்று ஆய்வாளர் சென்று தொட முடியாத இடத்தை புனைவு ஆசிரியர்கள் தொடுகிறார்கள் என்பதுதான் உலகத்தினுடைய வெற்றியாக இருக்கும். அந்த வகையில் நம்முடைய உதயசங்கர் ஐயாவினுடைய கதை உலகத்தை நமக்கு மிக அழகாக தொட்டி காட்டினார்கள். அந்த தொடுகை வந்து நம்முடைய மனதினுடைய தொடுகை, மனதையாக தொட்டது போல இருந்தது. வாசிக்கின்ற பொழுது இதை விட மிக அதிக மன உணர்வுகளையும் நம்மால் அடைய முடியும் என்று தோன்றுகிறது. உதயசங்கருடைய கதை உலகம் குறித்தோ அல்லது உங்களுக்கு கதைகள் குறித்ததான எந்த கேள்விகள் இருக்குமாண்டாலும் நமது பேச்சாளர் ஐயா மணிமாறன் அவர்களிடம் நீங்கள் கலந்துரையாடல் நிகழ்த்தலாம். யாரேனும் ஒரு 2 பேர் உங்களுடைய கதை படைப்புலகம் தொடர்பான கேள்விகளை ஒரு உரையாடலாக, கலந்துரையாடலாக மணிமாறன் ஐயா அவர்களிடம் கேட்கலாம். ஐயா வணக்கம். ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள், ஐயா வணக்கங்க.
ஐயா வணக்கம். வணக்கம் சொல்லுங்க. ஐயா நான் சிவகாசியிலிருந்து செந்தில் குமார் பேசுறேங்க ஐயா. நல்லது, சொல்லுங்க சார். சொல்லுங்க ஐயா. நான் வந்து முனைவர் பட்ட ஆய்வுக்கு இப்ப விண்ணப்பிச்சிருக்கேங்க ஐயா. சரி ஐயா, நம்ம எழுத்தாளர் ஐயாவுடைய உதயசங்கர் ஐயாவுடைய அவருடைய கதை உலகத்திலிருந்து நான் பண்ணலாம்னு ஆசைப்பட்டுறேங்க ஐயா. இதற்கு முன்னால வேற யாரேனும் அவருடைய படைப்புகள்ல இருந்து முனைவர் பட்ட ஆய்வு பண்ணிருக்காங்களா ஐயா? எதுவும் ரொம்ப ரொம்ப சரியா தெரியல உதயசங்கர் ஆனா எம்பில் ஆய்வுலாம் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. பிஹெச்டி பண்ணிருக்காங்களா என்னங்கிறது எனக்கு சரியா தெரியல. ஒருத்தர் செஞ்சிருந்தா செய்யணும்னு அவசியம் இல்ல. நீங்க நிச்சயமா வந்து உதயசங்கர் தலைப்புல வந்து பல விஷயங்களை கண்டுபிடிக்க ஆய்வாளர்கள் கண்டுபிடிக்கிற கண்டுபிடிப்பதற்காகவே பல விஷயங்கள் வந்து அந்த கதைக்குள்ள இருக்கு. அவருடைய கதைகள் கட்டாயம் செய்யலாம். ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. ரொம்ப நன்றி. நன்றி நன்றி நன்றி. வேற வேறு ஏதேனும் புனை உலகம் குறித்தோ அல்லது சிறுகதை தொடர்பாக புனை கதைகள் தொடர்பாக எந்த கேள்வி வேண்டுமானாலும் ஐயா அவர்களிடம் நீங்கள் கலந்துரையாடல் நிகழ்த்தலாம். இன்னும் யாரேனும் ஒருவர் மட்டும். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம், சொல்லுங்க ஐயா. நான் வந்து பொதுவான ஒரு கேள்வி வைக்கிறேன். அதாவது என்னன்னா, இப்போ சிறுகதைகள் எழுதுகிற ஆசிரியர்கள், நாவல் ஆசிரியர்கள், இவங்க வந்து அந்த அந்த அதே அந்த கதைக்குள்ள போயிட்டு அந்த மக்கள் பேசுற, அந்த நாட்டு மக்கள் பேசுற அதே மொழியில சொல்ற மாதிரி இருக்கு. சிலது வந்து நமக்கு படிக்கிறவங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இன்னொன்னு எனக்கு என்னுடைய இதுபடி எனக்கு குறையா தெரியறது என்ன அப்படின்னா, அந்த கதையில அவங்க பேசுற திட்டுகள் இருக்குல்லையே, அசிங்கமான வசை சொற்கள், அதையே வந்து மக்களுக்கு தெரிவிக்கணும். அவங்க வசை சொல் சொல்றாங்க அப்படின்றத அப்படின்னே சொல்லிட்டு போயிடலாம். அத வந்து என்னுடைய, நான் வந்து பராசக்தி மகளிர் கல்லூரியில பேராசிரியா இருக்கேன். இப்ப நான் வந்து நாவலை படிங்க அப்படின்னு சொன்னா அந்த வரிகள் திட்ட அசிங்கமான கேவலமான அந்த வரிகளை வரும்போது அந்த பிள்ளைங்க வந்து சொல்லாம அப்படியே நிப்பாட்டிடுது. அப்புறம் நம்ம பார்த்துட்டு அந்த வரிகள் வந்து மோசமான வரிகள், என்னாலேயே கூட பேச முடியல. அப்படி ஏன் அதை கொடுக்குறாங்க? அது எதனால இங்க அதை தெரிஞ்சுக்கலாமா? சொல்லலாம், சொல்லலாமா? பதில் சொல்லலாமா? வினோத்தையா வினோத் சார், அதை சொல்லாமலே வந்து கிடைக்கலாம் இல்லையா? அந்த கதையை கொண்டு வரலாம் இல்லையா? நமக்கு தேவை வந்து கதையுடைய. உங்க கேள்வி எனக்கு புரிஞ்சிருச்சு ஐயா, பேசலாம் ஐயா. உங்களுடைய பதில் சொல்லலாம் ஐயா, சொல்லலாம் ஐயா. நல்லது. அதாவது வந்து இடக்கரடக்கல் அப்படின்னு இலக்கணப்படுத்திருக்காங்க. தொல்காப்பியர் கூட அதை பேசியிருக்கிறாரு. எந்த இடத்துல எதை சொல்லணும் அப்படிங்கறத பத்தி நிறைய விதிகள் வந்து தமிழ் இலக்கியத்துல உருவாக்கப்பட்டிருக்கு. தொடர்ச்சியாக தமிழ் இலக்கியம்ங்கிறது இந்த மொழி வந்து ஒரு ஒரு தொன்மையான ஒரு நீண்ட பாரம்பரியமான மொழி. இந்த மொழியில் கதை சொல்கிறவர்கள் வந்து ஏன் வந்து இந்த மாதிரியான பேச்சு வழக்கில் வரக்கூடிய ஒரு பச்சையான வசைகளை வந்து எழுதணும் அப்படிங்கிறதான் அவங்களோட கேள்வி. அப்படி எழுதாமலே அந்த கதையை உணர்த்திட முடியாதா என்பது முக்கியமான கேள்வி. நீங்க வந்து நவீன, அதாவது 2000 பிறகான கதைகளை, அது 90களில் இருந்தும் கூட நீங்க நிச்சயமா பார்க்கலாம். 90களுக்கு பிறகு தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான, நவீன தமிழ் இலக்கியத்தில் ஒரு மிக முக்கியமான மாற்றம் வந்து ஒன்று வருது. அதுவரை எழுத்து இலக்கியத்தில் மிகவும் குறிப்பாக கதைகளில் அவர்களுக்குரிய இடம் எங்கே என்ற கேள்வியை தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்த மனிதர்கள் அவர்களே தங்களுடைய கதைகளை தாங்களே சொல்ல வருகிற ஒரு சூழல் 90களில் உருவானது. அதுவரை வந்து ஒரு மலமல்லும் தொழிலாளியினுடைய கதையை ஐயோ பாவம் என்று இரக்கத்தோடு அணுகிய முறையில் மறுமாற்றம் வந்தது. எந்த எந்த கதையை சொல்கிறவனும் தன்னுடைய கதையை சொல்கிற போது, தன்னுடைய வாழ்க்கையை சொல்கிற போது, வாழ்க்கையில் இருந்துதான் மொழி, மொழி என்பதே வாழ்க்கையை நிகழ்த்துவதற்காக ஒரு ஒரு கட்டமைத்து கொண்ட, மனித குலம் கட்டமைத்து கொண்ட ஒரு நுட்பமான ஒரு மனித பேச்சு இந்த உலகை மாற்றும்னு ஃபாலோ பிரேயர் கூட சொல்லியிருக்காரு. பேசாத பேச்சையெல்லாம் பேச வேண்டியதை காலம் அவர்களுக்கு உணர்த்துது. இப்போ என்ன அப்படின்னா,
இந்த கதைகளை பேச வருகிற இன்னைக்கு நீங்க வந்து கெட்ட வார்த்தைகளை நேரடியாகவே எழுதுகிறார்களே, அது ஒரு காலத்துல புள்ளி வைப்பாங்க, புள்ளி வச்சு அந்த இடத்த கடந்துருவாங்க. அந்த இடத்துல என்ன பேசியிருப்பாங்கிறத நம்மளுக்கும் புரிய முடியும். அப்படி எழுதவும் கூடாதா? ஏன்னா பெண் குழந்தைகள்கிட்ட நான் இந்த நாவலையும் அந்த கதைகளையும் கொடுத்தா ரொம்ப சிரமப்படுறாங்களே வாசிக்க அப்படின்னு. இது நீங்க நீங்க ஒரு பேராசிரியராகவும் இருக்கீங்க, அதனால இந்த இந்த சம்பவம் உங்களுக்கு நிச்சயமா இந்த விஷயம் உங்களுக்கு நல்லா தெரியும் நான் நினைக்கிறேன். 2000s பெண் கவிஞர்கள் மிகவும் குறிப்பாக குட்டிரேவதி, மாலதி மைத்ரி, சல்மா, வெண்ணிலா என்ற பலரும் கவிதை எழுத வந்தபோது இதே மாதிரியான குட்டிரேவதி வேறொன்றும் செய்யவில்லை, முலைகள் என்று தன்னுடைய கவிதை தொகுப்பிற்கு தலைப்பு வைத்தார். குட்டிரேவதியோடு மிக கடுமையாக தர்க்கம் செய்தவர்கள் எல்லாம் பெண்கள் இல்லை, ஆண்கள். வைரமுத்து, பழனி பாரதி போன்றவர்கள் எல்லாம் எதற்காக பெண்கள் இப்படி எழுதுகிறார்கள் என்று கோபப்பட்டார்கள். பெண் தனக்கேயான வலியை எழுதுவதற்கான மொழியை அவள் அந்த கவிதை காலத்தில் கண்டடைந்தாள். அதே போல் தான் இந்த காலத்தில் எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் அந்த இடத்தில் தேவையற்று எழுதுகிறவர்களும் இருக்கிறார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகமும் இல்லை. அதுல ஒரு நீங்க சாரு நிவேதிதா மாதிரியான ஆட்கள் வந்து திட்டமிட்டு வசைகளை ஒரு சுவாரஸ்யத்திற்காக அல்லது வாசிப்பு சுவாரஸ்யத்திற்காக ரகசியமாக பதுங்கி படிக்கக்கூடிய புத்தகங்கள் ஏற்படுத்தக்கூடிய சுவாரஸ்யத்திற்காக கூட சாரு நிவேதிதா போன்றவர்கள் எழுதுகிறார்கள். ஜீநாகராஜன் எழுதியதற்கும் சாரு நிவேதிதா எழுதியதற்கும் பாரதூர வித்தியாசம் இருக்கிறது நான் நினைக்கிறேன். ஜீநாகராஜன் பாலியல் தொழிலாளியினுடைய வாழ்க்கையை எழுதுகிற போது புள்ளி புள்ளி வைக்க முடியாது என்றுதான் நானும் நினைக்கிறேன். எந்த அளவிற்கு அந்த கதைக்கு அந்த மொழியை அவசியப்படுகிறதோ அதை கதைனா என்ன, கதை என்கிறது ஒரு அறிதல் முறை, வாழ்க்கையை அறிந்து கொள்வதற்கான, வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கான, சக மனிதனோடு உறவு கொள்வதற்கான ஒரு டூல் தான் கதைன்னு நான் எப்பயுமே நினைப்பேன். இந்த பரந்துபட்ட உலகத்தில் மனித குலம் வாழ்வதற்கும் தலைப்பதற்கும் இலக்கியத்தை தாண்டி வேறென்ன இருக்கு? அறிவியல் வந்து ஒரு ஒரு முற்றுப்புள்ளியோடு முடிந்து போடுகிற ஒரு ஒரு கண்டுபிடிப்பு. கண்டுபிடிப்புகள் நிகழ்த்த முடியாதது எல்லாம் கலை இலக்கியம் நிகழ்த்தும்ங்கிறது எனக்கு அசைக்க முடியாத. நான் ஒரு அறிவியல் மாணவர், கணித மாணவர், ஒரு கான்கிரீட்டான கோட்பாடுகளை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருப்பேன். ஆனால் நான் எப்போதும் நினைப்பேன், அறிவியலால் எட்ட முடியாத இடங்களை எல்லாம் கலையும் கதைகளும் எட்டும் என்பது என்னுடைய. அப்போ வந்து இந்த வாழ்க்கை மனித குலம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பேரான வாழ்க்கையை புரிந்து கொள்வதற்கு ஒரு கதை வந்து ஒரு பெரிய முக்கியமான உதவி செய்கிறது. அந்த புரிந்து கொள்வதற்கான அந்த கதைக்குள் எந்த மாதிரி வாழ்க்கையை எழுதுகிற எழுத்தாளன் நீங்க வந்து அந்த கொச்சையான வசைகளை எழுதுவதை குற்றம் என்று நான் நினைக்கவில்லை. அந்த கொச்சையான வசைகளை திட்டமிட்டு இட்டு நிரப்புவதைத்தான் நாம் குற்றமாக பார்க்க வேண்டும். ஆனால் அதை எழுதக்கூடாது என்று நிச்சயமாக சொல்லக்கூடாது என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டுதான் இந்த உலகம் மேலேறி வந்திருக்கிறது. ஐயோ, இதை ரகசியமாக்கி விடுவோம், இது பாலியல் வசை, இது பாலியல் கொச்சை என்று நாம் ஒதுக்கி வைக்க வேண்டாம் என்று நான் இந்த காலத்தில் நினைக்கிறேன். மிகவும் குறிப்பாக பெண் குழந்தைகளிடம் இருந்து அந்த பாலியல் ரீதியான உளவியல் கதைகளை புறக்கணித்து ஒதுக்கி வைப்பதே கூட அவர்களை இந்த சூழலில் இருந்து தள்ளி வைப்பதற்கு சமமாகிவிடும் என்று நான் அச்சப்படுகிறேன். நிச்சயமாக இந்த வசைகளை தவறாக பயன்படுத்துவதை நாம் கண்டிக்க வேண்டும். எந்த கதையில் தவறாக பயன்படுத்த, நீங்க வந்து ஜீநாகராஜனுடைய கதைகளை வாசிக்கிற போது கடந்து போகிற பாலியல் உரையாடல்கள் உங்கள் மனதில் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்துமே தவிர வேறு எதையும் நிகழ்த்தாது. பெரும் குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய அச்சத்தில் ஒரு பாலியல் தொழிலாளியை நீங்கள் பார்க்கிற போது ஜீநாகராஜின் கதையை வாசித்த பிறகு நீங்கள் பார்த்தால் அந்த பெண்ணை கையெடுத்து கும்பிடுவீர்கள். இதுதான் கலை செய்கிற முக்கியமான வேலை. ஒரு பாலியல் தொழிலாளியை கவனக்குறைவாக எடுத்தறிந்தால் போல் பார்க்கிற இந்த சமூக மனிதர்களிடம் கலைஞன் முன்வைக்கிறான், அவள் இந்த வாழ்க்கையை விரும்பி வாழ்ந்தவள் இல்லை, வாழ நேர்ந்து விட்டது அவள் என்பதற்காக முன்வைக்கிறான். அப்போது அந்த கதைக்குள் வரக்கூடிய இந்த கொச்சையான வார்த்தைகள் எல்லாம் நமக்கு கொச்சையாக கூட தெரிவதில்லை. அப்படி என்றால் இந்த வசவு உங்களுக்கு துருத்தி கொண்டு தெரிகிறது என்றால் அந்த கலைஞன் தவறி இருக்கிற இடம் அது, அவன் அதை தவிர்த்திருக்க வேண்டும் என்றுதான் நானும் புரிந்து கொள்கிறேன். இந்த இந்த ஒரு சின்ன பதிலில் உங்களை நான் திருப்தி செய்திருப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. மிக நீண்ட விவாதத்திற்குரிய முக்கியமான பகுதி என்றால் சமகாலத்தில் எழுதி கொண்டிருக்கக்கூடிய எழுத்தாளர்கள் கிட்டத்தட்ட 80% இளம் எழுத்தாளர்கள்
இந்த பாலியல் உளவியல் சிக்கல்களை தான் கதைகளாக எழுதி கொண்டிருக்கிறார்கள். ஆண் பெண் உறவில் இருக்கக்கூடிய நுட்பமான பகுதிகளை, நுட்பமான மௌனங்களை, நுட்பமான இடைவெளிகளையத்தான் மொழிகளின் வழியாக கடத்துகிறார்கள். ஆகவே இது வந்து நீண்ட ஒரு பேருரை நிகழ்த்தி, நீண்ட விவாதம் நடத்தி, இந்த கடும் காலத்தில் கடந்து நாம் எல்லாம் ஒரு அஞ்சிரி தும்பி கூடுகிற கூட்டத்தில் நிச்சயமாக இந்த ஆண் பெண் உறவுகள் குறித்து, பாலியல் உள்ளச்சிக்கல்கள் குறித்து, கதைகளுக்குள் எழுதப்படுகிற இந்த கொச்சையான வசைகள் ஏன் எழுதப்படுகிறது என்பதை குறித்து விரிந்த விவாதத்தை நடத்த வேண்டும். ஏனென்றால் இது மிக முக்கியமான கேள்வியும் கூட என்று நான் நினைக்கிறேன். நன்றி ஐயா, கருத்துக்களுக்கு நன்றி. புனைகதைகளை பற்றியதான ஒரு புரிதல், அதுவும் உதயசங்கர் ஐயாவினுடைய கதைகள் வழியாக ஸோ நமக்கு வந்து மணிமாறன் ஐயா அவர்கள் வழங்கினாங்க. உண்மையிலேயே புனைகதைகள் நம் சமூகத்தையும் மனிதர்களையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு வழி, ஒரு அணுகுமுறை, வேறு வகையான சாத்தியங்கள் இல்லை. எனவே அது ரொம்ப அழகாக மனதை தொடுவதாக இருந்தது. ஸோ ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மிக நன்றி.